இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேதி கிழமையும் சிறப்பையும் வந்து பார்க்கலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் ஆணியுடைய 5வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நாளை தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பஞ்சமியானது வருது. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிரை ஆணி மாத பஞ்சமியானது வருது. அதுவும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி வர்றதுனால ஒரு முக்கியமான வழிபாடு வந்து நாம் செய்யணும். இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்குது. ஸோ நோய்கள் நீங்குவது அப்படிங்கிறது கடவுளுடைய அனுக்கிரகம், கொஞ்சம் தேவை. ஒரு பக்கம் நம்ம என்னதான் ஆரோக்கிய விஷயத்துல கரெக்டாக இருந்தாலும் சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கிய விஷயத்துல வந்து நம்மளை அறியாமையே பிரச்சனைகள் வந்துடுது. அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் சில கிரகங்களுடைய சேர்க்கை தான். அந்த சேர்க்கையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை. ஸோ அந்த மாதிரி அனுக்கிரகத்தை இந்த மாதிரி பஞ்சமி நாளில் நாம் பெற முடியும். எப்படி பெற முடியும், அதை நாம் எந்த மாதிரி நாளை நாள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப 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 பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நாளை நாள் நான் சொன்னது போல் ஆணி மாதத்தில் தேய்பிரையில் இந்த பஞ்சமியானது வருது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வருது. அதனால் இந்த வழிபாடை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நாளை நாள் செய்யலாம். இந்த வழிபாடு செய்யும் போது அனைவரும் கலந்துக்கலாம். ஸோ நோய்கள் நீங்க, எதிரிகள் ஒழிய நாளை நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு எப்பயும் போல் வராகி தேவியை வழிபாடு தான் நாளை நாள் செய்யணும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாத்துக்குமே நோய்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி வரக்கூடிய நோய்கள் பயமின்றி எதிரிகள் தொல்லையின்றி வாழ்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டம்தான். வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாமல் வாழ்வதே வசந்தமாக ஒரு இதாயிருச்சு இப்போ இருக்கக்கூடியதில். ஸோ அந்த மாதிரி வராகி எண்ணெயை வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நாளைய நாள் நீங்கள் இதை செய்தீங்கன்னா, நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே நமக்கு இந்த வழிபாடு செய்கிறதுனால இருக்காது. நாளைய தேய்பிரை பஞ்சம திதி ஞாயிற்றுக்கிழமை வருவது ஒரு சிறப்பு. ஏன்னா நாளை நாள் வராகி அம்மனுக்கு உகந்த நாள், அதாவது கிழமை. ஸோ வராகி தேவியை நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் எதிரிகள் தொல்லை நீங்கும், விரோதிகள் நண்பர்களாக மாறுவாங்க. அதே போல் எதிர்பாராத ஆபத்துக்களோ விபத்துக்களோ உங்களை விலகி ஓடும். ஸோ தைரிய தன்னம்பிக்கை நாளை நாள் இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வழிபாடு செய்தால் அந்த வழிபாடுனால அந்த நீண்ட நாள் நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும். ஏதாவது உங்களுக்கு செய்வினை கோளாறுகள் வைத்திருந்தாங்கன்னா நாளை நாள் இந்த ஆதி பராசக்தி வராகி தேய வழிபாடு செய்கிறதுனால அந்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கி அருள் கிடைக்கும். இப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிக்கிட்டே போகலாம். பஞ்சமி இதோட வழிபாடோடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதம் தேய்பிரையில் பஞ்சமி திதியானது வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா இந்த அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி அம்மன் ஆணிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சம திதி ஆயுள்ய நட்சத்திரத்தில் தான் அவதரித்தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு சிறந்த ஒரு மாதம் தான், அதாவது ஆணி மாதம். ஸோ ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி தான் நாளைய பஞ்சமி. ஸோ நாளை நாள் அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யுங்க. அன்னைக்கு பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீலம், கருப்பு, பவள நிறம், நீல சங்கு நிறம். ஸோ இந்த நீல சங்கு நிறம், இந்த மாதிரி கலர்களில் நாளை நாள் ஆடை அணிந்து நாளை நாள் வழிபாடு வந்து செய்யுங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீல சங்கு பூவு, அப்படி இல்லைன்னா கருந்துளசி, வில்வம், இது எல்லாம் அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதாவது இந்த பொருட்கள்னால் இந்த பூக்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வைத்து தான் வழிபாடு வந்து செய்ய போகிறோம். நாளை நாள் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் மாலை வேலை, அதாவது மாலை என்று சொல்கிறத விட இரவு வேலை என்று சொல்லலாம். 8 மணி வரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலேயே இந்த வழிபாடு வந்து செய்யலாம்.
வீட்டில் தான் இந்த வழிபாடு செய்ய முடியும். ஏன்னா வராகியம்மனுடைய கோவிலுக்கு நாம் போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரேரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, வீட்டில் இந்த வழிபாடு வந்து செய்யலாம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் 8 மணிலிருந்து 10 மணி, அந்த நேரத்துக்குள்ளே தான் வீட்டில் இந்த வழிபாடு வந்து நாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த வழிபாடு நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருமே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு பூஜை செய்யறதுக்கு சில ஏற்பாடுகள் வந்து பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா, அம்மனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் எருமை பாலில் செய்த தயிர், தேன் கலந்த மாதுளை, அதுக்கப்புறம் அன்னாசி, செங்கரும்பு, ஆமவடை, இதெல்லாம் இந்த வராகி தாய்க்கு மிகவும் பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம். இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ண அந்த நெய்வேத்தியத்தை வராகி அன்னையுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கணும். அப்படி ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு விளக்கேற்றி விளக்கோட வெளிச்சத்தில் அம்மன் ஒளியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒளிக்கு முன்னாடி நீங்கள் செய்த இந்த நெய்வேத்தியங்களை வைக்கணும். ஸோ நெய்வேத்தியங்களை வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். ஸோ சொன்ன பின்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சொன்ன பின்னாடி நீங்கள் அந்த வராகித்தாயை அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காங்கன்னு சொல்லி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீப தூப ஆராதனை காட்டணும். ஸோ அப்படி காட்டும் போது இந்த வரம் கிடைக்கிறதுக்கு, அதாவது கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஓம் சத்தியமாலாய வித்மகே ஹோல சத்திய தாயாய தீமகே தன்னோ வராகி பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சத்தியமாலாய வித்மகே ஹலஹஸ்த தாயாய தீமகே தன்னோ வராகி பிரசோதயா, இந்த மந்திரத்தை 108 முறை அந்த விளக்கோட வெளிச்சத்தில் ஜபிக்கணும். ஜபிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் தீப தூபாராதனை காமிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய்கள் தீரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வராகி தாய நாளை நாள் 8 லிருந்து 10 வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையில் நிச்சயம் நோய்கள் வந்து தீரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வராகி வழிபடக்கூடியவங்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை இருக்கும். ஸோ பஞ்சமி அப்படிங்கிறது 5 என்று பொருள். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் நம்ம விளக்கில் அம்மனை வர வைக்கிறதுக்கு 5 எண்ணெயை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தணும். ஸோ 5 இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயன்படுத்தணும். 5 எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நெய் வந்து பயன்படுத்துங்க. ஸோ நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்குகள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குகளுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சிக்கியிருக்கிறவங்க வராகியம்மனை நாளை நாள் வழிபாடு செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே வந்து பிரச்சனை தீரும். அதே போல் வராகி என்றாலே வரம் தடுக்கக்கூடிய அம்மன் என்று பொருள். ஸோ அப்பேற்பட்ட அம்மனுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய்வேத்தியத்தில் உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா பச்சை பருப்பு இருக்குல்ல அதை வேக வைத்து அதில் தேன் அதுக்கப்புறம் நெய் இதை ரெண்டையும் கலந்து அதை வராகி தாய்க்கு படைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நெய்வேத்தியமாக படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை செய்கிற நேரத்தில் நிச்சயமாக வராகி தாய் வசியம் பண்ணிடலாம். ஸோ அவங்க வசியம் இருந்ததுன்னா தொழில் விருத்தியாகவும் வியாபாரம் செழிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது முக்கியமான தீர்வு கிடைக்காமல் இருந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்தில் வந்து வடை செய்கிறது, வராகி தாவிக்கு அதாவது வராகி தேவி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத கருப்பு உளுந்து வைத்து உளுத்த வடை நெய்வேத்தியமாக செய்கிறது, நவதானியத்தில் வடை செய்கிறது, மிளகு சேர்த்த வடை செய்கிறது, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் மிளகு ஜீரகமும் கலந்த தோசை, குங்குமப்பூ, சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் சேர்த்த அந்த பால், கருப்பு எள்ளுருண்டை, சக்கரை வள்ளிக்கிழங்கு, இது எது வேணாலும் நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் படைச்சி நீங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் சாப்பிட்றது அந்த இதில் சாப்பிட்றது உகந்தது, உடல் ரீதியாக நல்லது, அதனால தான் வந்து இதை மெயினாக சொல்கிறேன். அதே போல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் தயார் பண்ணி அதை கூட படைக்கலாம், அதுவும் வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி வராகி அம்மனுக்கு பிடிச்சதை நாம் படைச்சி அந்த விளக்கோட வெளிச்சத்தில் அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம வழிபாடு செய்தால் நோய் நொடிகள் நீங்கும். அதை நாம் சாப்பிட்றதுனால உடலில் பார்த்திங்கன்னு மாற்றம் ஏற்பட்டு நமக்கு உடல் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ இதுதாங்க வந்து நாளை நாள் நம்ம பூஜை செய்ய வேண்டிய
பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தினாலே நாள், அதாவது இந்த பூஜை பரிகாரத்தினாலே நாள் செய்தீங்கன்னா நிச்சயம் விதி மாறும். ஸோ இந்த ஒரு பூஜையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை நாள் பஞ்சமியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து பார்த்து அவங்களும் நாளை நாள் இந்த வழிபாடு செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.